நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மாத்திரைகள் குறிப்பாக வந்து கான்ட்ராசெப்டிவ் மாத்திரைகள் எடுத்துக்கும் பொழுது மாதா மாதம் மாதவிலக்கு ஏற்பட்டுரும். ஆனால் அந்த நீர்க்கட்டி அந்த சினைப்பையில் அப்படியே தான் இருக்கும். மாதவிலக்கு மட்டும் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நமக்கு கரெக்டான ரெகுலரான மென்சஸில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் அந்த நீர்க்கட்டிகள் அப்படியே தான் இருக்கும். மாத்திரைகள் எடுத்தும் நமக்கு அந்த நீர்க்கட்டிகள் வந்து முழுமையாக குணமாகாது. ஸோ நாம் எடுக்கக்கூடிய மருந்துகளில் இந்த நீர்க்கட்டிகளோடு சேர்ந்து மாதா மாதம் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத முட்டைகள் எல்லாமே நமக்கு ஃபுல்லாகவே வெளியில் வந்துடும் மென்சஸ் வழியாக. அப்போ தான் வந்து நம்மளுடைய யூட்ரஸும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், எந்த ஒரு ஹார்மோன் பிரச்சனைகளும் இருக்காது, ஹெல்த்தியாக இருக்கும் ஓவரிஸும் வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் நமக்கு அடுத்த மாதம் உற்பத்தி ஆகக்கூடிய கருமுட்டையும் நமக்கு ஆரோக்கியமாக வளர்த்துக்கு நமக்கு ஒரு முக்கிய வாய்ப்பாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஹீமோக்ளோபின். இப்போ பெண்கள் நம்ம எடுத்துக்கும் பொழுது ஹீமோக்ளோபின் லெவல் வந்து எப்படி இருக்குது? நிறைய பேர் வந்து ஆரோக்கியமான உணவுகள் எடுக்காமல், சத்தான உணவுகள் எடுத்துக்காமல், பிளெயினாக வந்து இட்லி தோசை, அதாவது சத்தான உணவுகள் இல்லாமல் ஒரு பிளெயின் டயட்டாக வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுகளும் வந்து ரொம்ப ஆரோக்கியமான சத்தான உணவுகளாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்களும் நார் சத்துள்ள உணவுப் பொருட்களும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது எடுத்துக்கும் பொழுதே நமக்கு ரெகுலரான ஒரு பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஹீமோக்ளோபின் வந்து குறைவாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்கணும். ஹீமோக்ளோபின் வந்து இம்பேலன்ஸாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த ஹீமோக்ளோபின் டேப்லெட்ஸ் வந்து, குறிப்பாக இரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகக்கூடிய மாத்திரைகள் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ரெகுலரான பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஹீமோக்ளோபின் டெஃபிஷியன்சினால தான் நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ்னே தெரியாமல் மாத்திரைகள் மட்டுமே எடுத்து எடுத்து மென்சஸ் வந்து வர வச்சிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான தவறுகளும் செய்கிறது முற்றிலும் கவனமாக இருக்கணும். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சிட்டிங் ஜாப்லேயே வந்து இருக்கோம். இப்போ வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க்கிங்காக இருக்காங்க லேடிஸ் அப்படின்னாலும், வயிற்றுப்பகுதியும் இடுப்பு பகுதியும் அசைவு கொடுக்காத அளவுக்கு வேலை செய்கிறதுனால தான் நமக்கு நிறைய இந்த பிரச்சனைகள், பிசிஓடி பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, முன்பு காலத்துலலாம் பெரியவங்க வந்து குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யும் பொழுது, இடுப்பு எலும்புகளுக்கு வலுவடைகிற மாதிரியான வேலைகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளும் இருக்காது. 7-8 பிள்ளைங்கள் கூட அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால் நீர்க்கட்டி அப்படிங்கிறது அலட்சியமாக இல்லாமல் மருத்துவமனைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப அவசியம். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.